வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் இரண்டு மிகவும் பிரபலமான முதலீட்டு வழிகள், மியூச்சுவல் ஃபண்டுகள் மற்றும் நிலையான வைப்புத்தொகை அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்களை பற்றி பேசுவோம். குணாதிசயங்கள் மற்றும் இடர்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த இரண்டு தயாரிப்புகளையும் இன்னும் விரிவாக புரிந்து கொள்வோம். அவற்றின் சரியான வரையறைகளை முதலில் புரிந்து கொள்வோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்பது நிதி பத்திரங்கள் உள்ளடக்கிய ஒரு கூடையை போன்றது. இது நிதி மேலாளர்கள் எனப்படும் நிபுணர்களால் தொழில் ரீதியாக நிர்வகிக்கப்படுகிறது. ஒரு நிலையான வைப்பு என்பது வங்கியில் நாம் டெபாசிட் செய்யும் ஒரு நிலையான தொகை. இதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வட்டிகளை சம்பாதிக்க முடியும். இப்போது அவற்றில் உள்ள அபாயங்களையும் வருவாய் பற்றியும் விவாதிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டிலிருந்து வருவாய் நேரடியாக நிதியில் உள்ள பத்திரங்களின் சந்தை செயல்திறனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஒவ்வொரு நிதியும் அதில் உள்ள பத்திரங்களை பொறுத்து வெவ்வேறு நிலை அபாயங்களை வழங்குகிறது. மறுபுறம் நிலையான வைப்பு பங்கு சந்தையுடன் நேரடியாக இணைக்கப்படவில்லை, ஆகையால் அவற்றின் வருமானம் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவை மிக குறைவான அபாயத்தை கொண்டுள்ளன. அடுத்து இந்த முதலீடுகளில் ஏற்படும் செலவுகளை ஒப்பிட்டு பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்டுகள் முதலீட்டாளர்களின் மொத்த லாபத்திலிருந்து கழிக்கப்படும் பல செலவுகளை உள்ளடக்கியது. மியூச்சுவல் ஃபண்டின் சீரான செயல்பாட்டை உறுதி செய்வதற்காக இந்த செலவுகள் கழிக்கப்படுகின்றன. மறுபுறம் நிலையான வைப்புகளுக்கு குறைந்தபட்ச மேலாண்மை தேவைப்படுவதால் கூடுதல் செலவுகள் எதுவும் இல்லை. இப்போது இந்த முதலீடுகளின் வரி விதிப்புகளை பற்றி பேசலாம். மியூச்சுவல் ஃபண்டுகளிலிருந்து கிடைக்கும் லாபங்கள் குறுகிய கால மற்றும் நீண்டகால அடிப்படையில் மூலதன ஆதாய வரி அதாவது கேபிட்டல் கெய்ன்ஸுக்கு உட்பட்டவை. நிலையான வைப்பு தொகை ஆண்டுக்கு ரூபாய் 10,000 மேல் சம்பாதித்த வட்டிக்கு மூல அல்லது டிடிஎஸ்ஸில் 10% வரி கழிக்கப்படும். முதலீடுகளின் சில அடிப்படை அம்சங்களை இப்போது புரிந்து கொண்டுள்ளோம். இவற்றில் எந்த கருவி வேலை செய்கிறது என்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய நேரம் இது. இதுவரை நாம் பார்த்ததில் மியூச்சுவல் ஃபண்டுகள் மற்றும் நிலையான வைப்புகள் இயற்கையில் மிகவும் வேறுபட்டவை. எனவே இரண்டில் சிறந்தது என்பதற்கு குறிப்பிட்ட பதில் எதுவும் இல்லை. இரண்டும் வெவ்வேறு வகையான முதலீட்டாளர்களுக்கு ஏற்றவை. வாடிக்கையாளரின் இடர்களை எதிர்கொள்ளும் திறனை பொறுத்தது. நிலையான அடிப்படையில் உங்கள் செல்வத்தை வளர்ப்பதற்கான குறைந்த ஆபத்துள்ள வழியை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால் நிலையான வைப்புத் தொகை உங்களுக்கு சிறந்த முதலீடாகும். மறுபுறம் உங்கள் முதலீட்டில் அதிக வருவாயை ஈட்டுவதை நோக்கமாக கொண்டால், உங்களுக்கு அதிக இடர்களை எதிர்கொள்ளும் திறன் இருந்தால், நீங்கள் நிச்சயமாக மியூச்சுவல் ஃபண்டுகளை முயற்சிக்க வேண்டும். இந்த முதலீடுகளுக்கும் தீமைகள் உள்ளன. மியூச்சுவல் ஃபண்டுகள் அதிக வருமானத்தை வழங்கக்கூடும், ஆனால் இந்த வருமானம் நிலையானதாகவோ அல்லது உத்தரவாதமாகவோ இருப்பதில்லை. மறுபுறம் நிலையான வைப்புகள் வருவாயை வரையறுத்துள்ள நிலையில் அவற்றின் செயல்திறனை பணவீக்கத்தால் குறைக்க முடியும். எடுத்துக்காட்டாக 3 நிலையான வைப்பு 6% வருமானத்தை அளிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். 3 பிறகு பணவீக்கம் 7% இருந்தால் பணவீக்கத்தை சரிசெய்த பிறகு உங்கள் நிகர வருமானம் -1% ஆகிவிட்டது என்பதாகும். எனவே எந்த முதலீடு சிறந்தது என்ற கேள்விக்கான பதில் தற்போதைய வட்டி விகிதங்கள், பங்கு சந்தையின் தற்போதைய நிலை மற்றும் மிக முக்கியமாக இடர்களை எதிர்கொள்ளும் திறன் போன்ற காரணிகளை பொறுத்தது. வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. Investment in the securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Such representations are not indicative of future results.